ஐயா வணக்கம். ஸ்ரீ வராய் பித்தன், உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறது நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ராஜவசியம் அஞ்சனமை எப்படி தயார் பண்ணுற முறை இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராஜவசியம் அஞ்சனை வந்து இதுக்கு என்ன தேவை கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மூலிகை தான். அது என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்து விழுது. இந்த ஆலமரத்து விழுதை தான் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன். இதை தான் கறிக்கி வச்சுருக்கேன், ஆலமரத்து விழுது. இது வந்து எந்த நாள் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு, வளர்ப்புற பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு என்ன அப்படின்னா, 4:30 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் போய் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த விழுதை வந்து ஒரே வெட்டாக வெட்டிட்டு வந்துடணும். இரும்பு ஆயுதங்கள் படாமல் வெட்டிட்டு வந்துடணும். வெட்டிட்டு வந்து இதை அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ பௌர்ணமிக்கு இதே மாதிரி வளர்ப்புற பார்த்து அதை வந்து நிழல் காய்ச்சலில் காய வச்சிடணும். நிழல்லாம் காய்க்கணும், வெயில் காய்க்கூடாது. காய்ச்சி அந்த நிழல் காய்ச்சல்லே காய்ஞ்சி முடித்த பிறகு ஒரு பௌர்ணமிக்கு நல்ல நாள் பார்த்து நீங்கள் வளர்ப்புற பார்த்து நீங்கள் இதை மாதிரி எரிச்சிடணும். எரித்து பச்சைக்கருப்புறம் போட்டு எரிச்சு விட்டணும். எரிச்சு விட்ட பிறகு இதுக்கு புனுகு, கோரவஜலை, கஸ்தூரி, அரகச்சா, சந்தனத்தர், வாசனை திரவியங்களை சேர்த்து அதை அரைச்சி அஞ்சனக்கல் போட்டுடணும். அஞ்சனக்கல் சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சி ஒரு வெள்ளி டப்பா அப்படின்னா காப்பர் டப்பாவில் அடைச்சி பதனம் பண்ணி வச்சுக்கணும். இது என்ன நெய், இப்போ காராம்பஸ் நெய் இருந்துன்னா ஊற்றி அரைஞ்சி, அப்படி இல்லைன்னா சித்தாமணக்கு எண்ணெய், சித்தாமணக்கு எண்ணெய் ஊற்றி அரைச்சின்னா ரொம்ப பவராக இருக்கும். அப்படி காராம்பஸ் நெய் அப்படி இல்லைனா சித்தாமணக்கு எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சித்தாமணக்கு எண்ணெய் ஊற்றுங்க, அப்படின்னா காராம்பஸ் நெய் ஊற்றி அரைச்சின்னா ராஜவசியமும் உண்டாகுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அஞ்சனமை. இது எல்லோரும் பயன்படுத்திங்க. அதே மாதிரி கடமுறை விஷயம், தொழில் விஷயம் வேணுங்கிற இந்த துறவுகள்லாம் இந்த ராஜவசியமை வந்து வச்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.